ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜப்பானோட கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ். அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்னால் என்னென்னா, நம்ம இந்தியாவில் ஒரு அண்ணாச்சி கடைன்னு சொல்லலாமே. ஸோ இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஒரு ஒரு தெருவிலையுமே இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து ஜப்பானுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்னலாம் கிடைக்குது, அதனால் என்ன கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி மூணு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஜப்பான்லேயே இதுதான் வந்து லைக் மெஜாரிட்டி ஆஃப் த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிற மூணு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸுமே வந்து அமெரிக்கன்ஸ் தான் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் மாதிரி இங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்பர் ஒன் வந்து 7-Eleven, இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 7-Eleven ஹோல்டிங்ஸ், செகண்ட் வந்து ஃபேமிலி மார்ட், தேர்ட் வந்து லாசன் ஸ்டேஷன். ஸோ இது மூணு இதுக்குமே போவோம். ஸோ அங்கே என்னென்ன கிடைக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வாங்க போகலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே மாஸ்க் போட்டு வெளியே போங்க. நான் இப்போ நம்ம வெளியே போகிறதால நம்ம மாஸ்க் போட்டு தான் வெளியே போகிறோம். ஸோ நான் போன வீடியோ காமிச்ச மாஸ்க் தான் இது. ஸோ கவர்மெண்ட் கொடுத்த மாஸ்க், ஸோ அதை போட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வீடு. ஸோ இங்கிட்டேருந்து வெளியே போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு காரிடார் மாதிரி. ஸோ இங்கே வந்து அவங்களோட சைக்கிள்லாம் இங்கேயே விட்டுக்கலாம். ஸோ டோக்கியோவில் வந்து பைக் அப்படின்ற மாதிரி தான் சைக்கிள். ஸோ இங்கே எல்லோரும் வீட்லேயுமே சைக்கிள் இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் போகணும், எங்கே போனாலுமே சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லேயுமே கூட. ஸோ வாங்க அப்பா நான் வெயில். ஸோ வெயில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா வந்து இங்கே வின்டர் சீசனாக தான் இருந்தது. ஸோ இப்போ வெயில் வந்திருக்கு, குட் டு சி வெயில் அரவுண்ட். ஸோ நான் உங்களுக்கு வியூவும் காட்டுறேன். நடந்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் லாஸ்ட் ஸ்டேஷன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடைக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்மளை க்ரீட் பண்ணுறது இந்த ஃப்ரைட் ஃபுட் செக்ஷன் தான். இந்த ஃப்ரைட் ஃபுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரைடு நோ பீஃப் கட்லெட், ஃப்ரைட் ஃபிஷ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸான மீட் ஓரியன்ட் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை தாண்டி எப்படி உள்ளே போனால் மென்னோட க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதோட அப்டேட் க்ராஸ் பண்ணால் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட லிக்கர்லாம் இருக்குது. எஸ் இங்கே லிக்கர்லாம் வந்து யார் வேணால் வாங்கலாம் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயே. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரோடய ஃபேவரட் ஐஸ்கிரீம் செக்ஷன். ஸோ எஸ் கையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் நம்ம வாங்க போகிறோம், இப்போ வாங்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைனில் தான் நின்று இப்படி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டிசிப்ளின்டாக இருக்காங்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயுமே. எஸ் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்து இங்கே பில்டிங் நடக்குது. நான் இதை வாங்கிட்டு வெளியே போயிட்டு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். எஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்கியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். சம் கைண்ட் ஆஃப் ஃபுட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷாப் போவோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஜப்பானில் வந்து ரோட்டிலாம் சாப்பிடக்கூடாது, பட் இதுதான் அது. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கட்டியமாக தெரியல. இது பார்த்திங்கன்னா இது ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சது. ஸோ இப்போ இது நம்பத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலிக்கா ஜில் வச்சுருக்காங்க. ஸோ நைஸ் சாஃப்ட். இது ஒரு பன் டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது, பட் பிஸ்கட் மாதிரியும் இருக்குது, வெரி சாஃப்ட். அது பார்ப்போம். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஃபில்லிங் மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஊர் டேஸ்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சாஃப்டான பிஸ்கட் மாதிரி சொல்லலாமே, சாஃப்டான பிஸ்கட். நம்ம அரிசி மாவில் தான் பண்ண மாதிரி இருக்கும். குட் ஸ்டஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா 138 yen வித் டாக்ஸ். ஸோ 138 yenக்கு இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்நாக் மாதிரி வாங்கி சாப்பிட்லாம், குட் ஃபார் ஹெல்த். ஸோ இப்போ வந்து நம்ம லாசன் ஸ்டேஷன் பார்த்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா கன்வீனியன்ஸ் ஸ்டோருமே வந்து சிம்லர் தான். ஸோ நான் மூணுத்துமே காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ காட்டுறேன். ஸோ பின்னாடி ஒரு தாத்தா வராரு, வழி விட்டுருவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே போக போகிறோம் அப்படின்னா, எஸ் ஃபேமிலி மார்ட் தான் நம்ம போக போகிறோம். பட்
இங்கே டேரெக்டாக போக முடியாது, அங்கே ஒரு சிக்னல் இருக்குது, ஸோ அது வழியாக தான் நம்ம போக முடியும். ஸோ இந்த பஸ் இருக்கு இல்லையா, இங்கே இது டோக்கியோ ஃபுல்லாமே வந்து ஒரே கம்பெனி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, சுத்தோய் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து பஸ்ஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பட்டன் அமுத்தினோம் இல்லையா, பட்டன் அமுத்தின உடனே வந்து எந்த டிராஃபிக்கும் இல்லைன்னா உடனே க்ரீன் போட்டுருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ஸ். இங்கே ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ஒரு சிக்னல் எப்பயுமே டிப்ளாய் பண்ணி வச்சுருக்க முடியாது ஒரு ஸ்டாட்டிக் டைமில். ஸோ இது மாதிரி டைனமிக்காக பெடஸ்ட்ரியன்ஸ் போகிறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுறது ஒரு குட் ஜெஸ்டர் தான் சொல்ல முடியும். எஸ் நாம் வந்து இப்போ வந்து ரோட் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபேமிலி மார்ட் வந்திருக்கோம். ஸோ ஃபேமிலி மார்ட்டுமே நான் சொன்ன மாதிரி ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் பிராண்டு தான். ஸோ ஸோ இங்கே எல்லா கம்பெனியுமே வந்து ஒரே ஸ்டைலில் தான் இருக்கும். அதாவது இந்த உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, அந்த ப்ராடக்டோட டைப்ஸாக இருந்தாலுமே சரி, எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு இதெல்லாம் இங்கே விற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வீனியன்ஸ்க்காக என்னென்னலாம் யோசிச்சு வந்து ப்ராடக்ட் லைனப் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எஸ் நம்ம இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ இது வந்து ஃபேமிலி மார்ட், எல்லா கடைக்குள்ளேயுமே வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டதை நம்ம உள்ளே வரோம். ஸோ இங்கே ஃபேமிலி மார்ட்டில் வந்து நம்ம பர்மிஷன் கேட்டாச்சு, இங்கே தென்னின்ஷாவும் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம ஃபேமிலி மார்ட்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடையோட என்ட்ரன்ஸ்லேருந்தே வந்துடுவோம். ஸோ எப்படி போகலாம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வர வேணாம், நம்ம பின்னாடியிலேருந்து வரும். கடையோட பேக் சைட் ஆலியில் இருக்கும். ஸோ இந்த ஆலியில் இது ஒரு சின்ன கடை தான், அதாவது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோ சைஸில் தான் இருக்கும் கடை. ஸோ நம்ம என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோஹால் ஃப்ரிட்ஜ், லிட்டரலி ஆமாங்க, இங்கே டாஸ்மார்க் எல்லாம் போக வேணாம். ஸோ இங்கே வந்து ஆல்கோஹால் வந்து இட்ஸ் ரெடிலி அவைலபிள் ஃபார் எனி பர்சன். ஸோ ஆனால் வாங்கும் போது நீங்கள் 20 இயர்ஸ் மேலே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் 9% ஆல்கஹால், திஸ் இஸ் ஹைபால். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் செக்ஷன் வந்து ஆல்கஹால். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வரும். ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா ரெட்பூல், மான்ஸ்டர் அண்ட் கோல்ட் காஃபீஸ் இருக்குது. ஸோ காஃபீஸ் அண்ட் டீஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ் அண்ட் டீஸ் இருக்குது. ஜப்பானோட கிங் பெவரேஜ் ஆன க்ரீன் டீ இருக்குது. ஸோ இந்த க்ரீன் டீ அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து குடிப்பாங்க. ஜப்பானோட மோஸ்ட் பாப்புலர் ட்ரிங்க், அதாவது தண்ணிக்கு அப்புறம் வந்து இங்கே ஜப்பானில் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே குடிக்கிற ட்ரிங்க் வந்து க்ரீன் டீ அப்படின்னு சொல்கிறாங்க, சில்டு க்ரீன் டீ. ஸோ நம்ம டீனால் நம்ம ஊரில் வந்து கூட தான் குடிப்பாங்க. ஸோ இங்கே வந்து சில்டு க்ரீன் டீ வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ எல்லாருமே ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்போயுமே இதை வச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் இது மாதிரி ஐட்டமும் இருக்குது. ஸோ இது வந்து எனிபடி கேன் வாக் இன் அண்ட் பை தீஸ் ஐட்டம்ஸ் அட் எனி கன்வீனியன்ஸ் ஸ்டோர், விச் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் சம், பட் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து வந்து பேக்கரி செக்ஷன் தான் வந்திருக்கும். ஃபெமினா பேக்கரி அப்படின்றது வந்து ஃபேமிலி மார்ட்டோட ஓன் பேக்கரியில் ஒன்று. ஸோ இவங்க வந்து ஒரு அவங்களோட பிராண்டே இங்கே வந்து உள்ளே விற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஸ்டாக், அதாவது ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் எப்போயுமே ஸ்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் பண்ணது ஒரு 4 to 5 hours இது வந்து காலி ஆகிற மாதிரி தான் பார்த்துப்பாங்க. ஸோ தட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரெஷ் இன் த கன்வீனியன்ஸ் ஸ்டோர். உங்கள் வீட்டில் சமைக்க டைம் இல்லை அப்படின்னா டப்புன்னு வந்து இதை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளைன் டிஷர்ட்ஸ் அண்ட் பாக்ஸஸ் வந்து இங்கே கிடைக்கும் எப்பயுமே ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்ஸ், அதாவது பிளைன் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கிரே சாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து வச்சுருப்பாங்க ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ். அப்படியே திரும்ப நான் ஸ்டேஷ்னரி செக்ஷன் வருது. அதுக்கப்புறம் சார்ஜர்ஸ், அடாப்டர்ஸ், கன்வெர்டர்ஸ் இது எல்லாமே இருக்குது, பேட்டரி பேங்க்ஸ் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் பென்த்தோ பாக்ஸஸ், அதாவது இதெல்லாம் ஃப்ரெஷ் ஃபுட்டு தான், ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட கிச்சனில் செஞ்சு இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்துடும். நீங்கள் எடுத்து
பே பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஃபுட் செக்ஷன் தான். ஸோ ஃப்ரெஷ் ஃபுட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து வித்தின் 4 to 5 hours வந்து இங்கே ஸ்டாக்ஸ் வந்து நியூ ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளுக்கு மேலே எந்த ஒரு பொருளையுமே வைக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கேண்டி அண்ட் ஜெல்லி செக்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் விட்டமின் டெஃபிஷியன்ட் ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்க்கெலாம் போகவே தேவையில்லை. ஆன் த கோல வந்து சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் யூ நேம் இட், மினரல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் காஃபி மெஷின் அதுவுமே இருக்குது. ஸோ எல்லா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பிராண்டுமே வந்து அவங்களுக்கான தனியான மெம்பர்ஷிப் கார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ தட் இந்த கஸ்டமர்ஸ் ஆர் லாயல் டு தெம். ஸோ அது மாதிரி தான் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மார்ட் பற்றி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னா 7-Eleven. ஃபேமிலி மார்ட் முடிச்சுட்டு 7-Eleven போயிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு கண்ணில் பட்டது. ஸோ நம்ம ஊர்லேயுமே இது இருக்குது, ஆனால் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டுறாங்க, ஆர் இந்த ஸ்டைலில் இல்லை. நம்ம ஊரில் வந்து இந்த ஸ்டைலில் வந்து இந்த ஒரு விஷயம் இருந்தது, பட் இப்போ வந்து அது வந்து அப்படி காணப்படுறது இல்லை. ஸோ எங்கேயோ 1-2 தான் இருக்குது. அது என்ன அப்படின்றது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ், நீங்கள் பார்க்குறது தான் ஒரு க்ளோஸ்டு ஃபோன் பூத். எனக்கு தெரிஞ்சு இது எதுக்கு தெரியுமா யூஸ் ஆகுதுங்க? எல்லாருமே போன் வச்சிருக்காங்க, ஆனா இம்பார்ட்டண்டா இப்ப நீங்க வெளியே வந்துட்டு இருக்கோம், நம்ம கிட்ட போன் இல்ல, ஆனா ஒரு எமர்ஜென்சியா ஒரு போலீஸ்க்கு போன் பண்ணும் இல்ல ஏதாவது எமர்ஜென்சி நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளோட ஃபோன் பூத்ஸ் இருக்கும். ஸோ இவங்க யூஸ் பண்ணி வந்து நம்மளோட எமர்ஜென்சி சர்வீசஸை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊரில் ஸ்கூல் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் இல்லைனா அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்லாம் வந்து 24 hours வந்து ஓப்பன் ஆகிச்சிருப்பாங்க. அது எப்போ வேணால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அர்ஜென்ட்டாக வந்து ஏர்லி மார்னிங் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும், ஜெராக்ஸ் கடை திறக்கலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து காலையில் 5 மணிக்கு போனோம்னாலுமே நீங்கள் வந்து போகிற வழியிலே வந்து எங்கே வேணால் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு உங்கள் காஃபிஸோ ப்ரிண்ட்ஸோ இல்லை ஸ்கேன் எது வேணால் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லாமே, ஸோ அயன் சப்ளை ட்ரிங்க். ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம். இதை வாங்கிட்டு கேட்பாங்க போகலாம். ஏன்னா இது என்ன கொதையான விஷயமா
வேகமா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்க கன்வீனியன்ஸஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்ததுலேயே இன்ட்ரெஸ்டிங்கான கன்வீனியண்ட்டான விஷயம் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி ஜப்பானில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது வேணும், உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் பரோன் ஃப்ரம் ஜப்பான் காரன் சைனிங் ஆஃப். பை பை.